அனைவருக்கும் வணக்கம். நேத்திக்கு 5 இயர் பிஏ எல்எல்பி லா டிகிரி கோர்ஸ்க்கு உண்டான 3rd கட் ஆஃப் மார்க்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது விஷயமாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதாவது அந்த கட் ஆஃப் மார்க்ஸ் லிஸ்டில் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் வந்து ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை 22nd ஜனவரி டு 26th ஜனவரிக்குள்ளே நீங்கள் டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணும் ஃபார் வெரிஃபிகேஷனுக்காக. அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு வந்த மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா ALC அட்மிஷன் 2020@gmail.com இருக்கும். ஸோ இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய 10th மார்க்ஷீட், 12th மார்க்ஷீட், காண்டாக்ட் சர்டிஃபிகேட், தென் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இப்போ இதெல்லாம் என்ன பண்ணணும், நீங்கள் அவங்க கொடுத்துருக்குற அந்த இமேஜ் ஃபைல் சைஸ் அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது இமேஜ் ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா JPJ அல்லது PNJ இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதாவது ஃபைல் சைஸ் என்னென்னா 100 KB டு 250 KBக்குள்ளே இருக்கணும். ஸோ இந்த ஃபைல் சைஸில் அவங்க கொடுத்துருக்க இந்த இமேஜ் ஃபார்மேட்டில் நீங்கள் இந்த மெயில் ஐடிக்கு அப்லோட் பண்ணும். அதாவது ALC அட்மிஷன் 2020@gmail.com நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை அப்லோட் பண்ணும். குறிப்பாக நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணும்பொழுது கலர் ஜெராக்ஸ் எதுவுமே நீங்கள் வச்சு அப்லோட் பண்ணக்கூடாது. கலர் ஜெராக்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரொஹிபிட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் மெயில் நீங்கள் படித்து பார்த்து உங்களுக்கு தெரிய வரும். ஸோ கண்டிப்பாக செய்யாதீங்க. ஸோ மறக்காமல் உங்கள் டாக்குமெண்ட்ஸை ஜனவரி 22ndலேருந்து ஜனவரி 26th, தட் இஸ் பிஃபோர் 5:30 PM நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அனைத்தையும் அப்லோட் பண்ணுங்கள். சரியான ஃபார்மேட்டில், சரியான ஃபைல் சைஸில் நீங்கள் அப்லோட் செஞ்சுருங்க. அதன் பிறகு உங்களுக்கு கவுன்சிலிங் வந்து 27th ஜனவரி அண்ட் 28th ஜனவரிக்குள்ளே உங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும். அந்த கவுன்சிலிங் எப்படி அட்டன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஒரு என்னோடய யூடியூப் சேனல்லையும் உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ரொசீஜர்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அதாவது ஹவு டு அட்டன் கவுன்சிலிங் ஃபார் 5 இயர் டிகிரி லா கோர்ஸ், இதுதான் டைட்டில். ஸோ இந்த வீடியோவில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எப்படி அதை அட்டன் பண்ணுறது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அனதர் திங், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி சென்ட் SMS அண்ட் மெயில் இன்ஃபர்மேஷன் டு தி செலக்டட் கட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிட்டு அது வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவில் எப்படி உங்களுக்கு SMS வந்திருக்கும், அதன் பிறகு எப்படி மெயில் இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ரெண்டு வீடியோ பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதும் சரி, கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறதும் சரி ஒரு ஐடியா கிடைக்கும். அது இல்லாமல் இந்த கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு 30th அன்னைக்கு ஆன்லைன் மூலமா அலாட்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு உங்களுடைய மெயில் ஐடிக்கு அமுச்சிருவாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் எடுத்துகிட்டு போதுமானது. ப்ரிண்ட் எடுத்துகிட்டு அந்த அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே உங்களுக்கு அட்மிஷன் டேட் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச அந்த காலேஜில் போயிட்டு உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் அனைத்தையும் இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணணும் இல்லையா, அது என்றைக்கு சப்மிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அதிலே அந்த ப்ரிண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர்லேயே உங்களுக்கு டேட் கொடுத்துருப்பாங்க. அவங்க குறிப்பிட்ட அந்த தேதிக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் கல்லூரியில் போயிட்டு உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அல்ல சர்டிஃபிகேட்ஸை போயிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த 3rd கவுன்சிலிங் கட் ஆஃப் மார்க்ஸில் வெற்றி பெற்று அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம்.